Dear students, standard 9, subject science, unit 17, topic binomial nomenclature. Binomial nomenclature அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா இருசொல் பெயரிடும் முறை. இப்ப அதாவது ஒரு பிளான்டா இருந்தாலும் ஒரு அனிமல்ஸ் இருந்தாலும் அதுக்கு டூ நேம் சரியா ரெண்டு பேர் வைக்கிறது தான் பயோனமிக்கல் நாமிக்கல் சேர் சொல்றோம். இதை யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலின் லினேயஸ் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இந்த மெத்தடை. ஓகேவா? அது வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் கால் ஜீனஸ் சரியா அண்ட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஜீனஸ் அண்ட் செகண்ட் லெட்டர் ஸ்பீசிஸ் ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்ஸ், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம் இருசல் பெயரின் முறை சொல்றோம் பயோனமிக்கல் நாமிக்கல் சேர். இது வந்து காமனா என்ன செய்யறாங்க நாமிக்கல் சேர், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நேம் அனிமல்ஸ் நேம் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து எப்படி நம்ம நேம் வந்து ரெண்டு இருசொல் பெயரின் முறை வைக்கலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து காமன் நேம் பயோனமிக்கல் நேம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அமீபா, அமீபா அப்படின்னாலே அதுக்கு இருசொல் பெயரின் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீபா ப்ரோடியஸ். செகண்ட் ஹைட்ரா, ஹைட்ராவுக்கு இருசொல் முறை ஹைட்ரா வல்காரிஸ். அதுக்கப்புறம் தேர்டு டாப்வார்ம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்காரிஸ் லும்ப்ரி காய்டிஸ். சாரி, ரவுண்ட் வார்ம்க்கு தான் அஸ்காரிஸ் லும்ப்ரி காய்டிஸ். டாப்வார்ம் அப்படிங்கிறது டீனியா சோலியம் சரியா. இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க ஒரு அனிமல்ஸ் கொடுத்து அதோட நேம் கொடுத்து அந்த நேமில் எப்படி ரிசல் பெயர் முறை இதை ஃபஸ்ட்டு உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோலின் லினேயஸ். தேர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்த்வார்ம், எர்த்வார்ம் அப்படிங்கிறது லிம்ப்ரியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீச். லீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்டை சரியா. இதுக்கு என்ன ஆசாது பயோனமிக்கல் நாமிக்கல் சேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரிடே நேரியா கிரானுலேசா சரியா. இதுதான் வந்து லீச், இது லீச்சுக்கு இருசொல் பெருமிடை. அதுக்கப்புறம் காக்ரோச், காக்ரோச்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரி பிளானட்டா அமெரிக்கானா சரியா. அதுக்கப்புறம் ஸ்னைப், இது போல் என்ன செய்கிறாங்க நிறையா அனிமல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க சரியா. அதுக்கு வந்து இருசொல் முறை பேரிடு முறை என்ன செய்கிறாங்க டபுள் டபுளாக பேர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வாசிச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் வந்து இன்வெர்டிப்ரேட்டா ஃபைலம் போரிஃபெரே சரியா. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதுகு நாணற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஃபைலம் போரிஃபெரியா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தொகுதி என்ன சரியா, இதோட தொகுதி என்ன போரிஃபெரா அப்படிங்கிறது துளை உடலிகள் சரியா. இதில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் மல்டி செல்லுலர் நான் மோட்டில் அக்வாட்டிக் ஆர்கனிசம் காமன்லி ஹால்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஓகேவா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலர் பல செல் உயிரிழது. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகாது சரியா. இது வந்து இயங்கும் தன்மையற்றது ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வாட்டர், வாட்டரில் தான் வாழக்கூடியது. இது செல்லுலர் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சரியா. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்ணற்ற துளைகளாக இருக்குது சரியா. இது வந்து எண்ணற்ற துளைகள் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாட்டர் வந்து இந்த துளை வழியாக போய் என்ன செய்யும் எல்லா ஆர்கன்ஸ் பகுதியிலையும் சேரக்கூடியதாக நம்ம என்ன சொல்கிறோம் போரோபரோசிஸ் ஓகேவா. இதுக்கப்புறம் விச் ஃபார்ம் த ஸ்கேட்டில் ஃப்ரேம் ஒர்க் ரீப்ரொடக்ஷன் பை த போத் செக்ஸுவல். இது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ செக்ஷுவல் அண்டு செக்ஸுவல் மெத்தட் சரியா. ரெண்டு முறையில் மெத்தட் வந்து இது நடைபெறக்கூடியது சரி ஓகேவா. பாலில் இனப்பெருக்கம், இன்னொரு என்ன சொல்கிறது செக்ஷுவல் உடல் இனப்பெருக்கம் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூக்ளி செல்டா சைக்கம் சரியா. ரெண்டு இதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலம், ஃபைலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தொகுதி தான் நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து முதுகு நாணற்றவை பார்த்தோம், முதுகு நாணற்றவையில் போரிஃபெரா துளை உடைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி உடலிகள் சரியா. இது வந்து என்ன சொல்கிறோம் குழி உடலிகள் சொல்கிறோம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரி ரேட்டா சரியா. சிலிண்ட்ரி ரேட்டா அது ஆர் என்ன சொல்லலாம் நிலேரியா ரெண்டு சொல்லலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் இது இந்த குழியுடைகள் அப்படின்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு வாட்டர் சரியா தண்ணீரில் வாழக்கூடியது. மோஸ்ட்லி என்ன செய்யும் மேரின் வாட்டரில் வாழக்கூடியது அண்டு ஃப்ரெஷ் வாட்டரில் வாழக்கூடியது ஓகேவா. இதை நம்ம என்ன சொல்கிறோம் மல்டி செல்லுலர் ரேடியல் சமர்ச்சியல் அனிமல்ஸ் ஓகேவா. இது மல்டி செல்லுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மல்டி செல்லுலர் அப்படிங்கிறது அனிமல்ஸில் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது தான் சரியா. யூனிசெல்லில் ஒரு செல் இதில் தான் இருக்கும், மல்டி செல்லுலர் நிறையா இதில் இருக்கக்கூடியது. இப்போ ரேடியல் அப்படின்னா நம்மளே சொல்லியிருக்கேன். இப்போ ரேடியல் அப்படின்னா என்ன சொன்னேன் அதாவது என்னாகும் ஒரு கிளாஸ் ரூம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும் சரியா. கிளாஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சென்டரில் பின்னோம்னா நம்மளுடைய உருவம் என்ன செய்யும் அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே தெரியக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து ரேடியல். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசு கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகேவா. அதுக்கப்புறம் பாடி வால் இஸ் டிப்
டிப்ளோ பிளாஸ்டிக் வித்தவுட் டூ லேயர்ஸ். அப்போ டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னா ரெண்டு லேயர்ஸாக தெரியக்கூடியது. நான் ஒரு அனிமல்ஸ் சென்டரில் வச்சுட்டு கண்ணாடியையும் அந்த அனிமல்ஸ் மேலே வச்சேன் அப்படின்னா இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி தனித்தனியாக தெரியக்கூடியது. ஆனால் ஒரே அனிமல்ஸ் தான் அதோட பிம்பம் என்ன செய்யும் தனித்தனியாக தெரியும் சரியா. அண்ட் அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் எண்டோடம் சரியா. இது என்ன சொல்லலாம், எக்டோடம் எண்டோடம் இதுவும் புற அடுக்கு அண்டு உள்ளடுக்கு ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கக்கூடியது. இது நான் செல்லுலர். இது எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் சரியா. இப்போ ஜெல்லி ஃபிஷ் இதை நம்ம என்ன சொல்கிறோம், மீசோ கிளியா சரியா. இது என்ன சொல்லலாம், மீசோ கிளியா சொல்கிறோம். இது வந்து எதுலன்னு சொல்கிறாங்க ஜெல்லி ஃபிஷில். இட் ஹேஸ் ஏ ஜென்ரல் கிராஸ்ட்ரோ வாஸ்குலர் கேவிட்டி கால் கிளியோ டென்ட்ராம் வித் மவுத் சரவுண்டட் பை த ஷார்ட் டென்டக்ஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னாகும், ஒரு ஜென்ரலாக கிராஸ்ட்ரோ வாஸ்குலர் வாஸ்குலர் கேவிட்டி இருக்கும். வாஸ்குலர் கேவிட்டி இப்போ பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கும். இப்போ அனிமல்ஸ் அப்படிங்கும்போது இந்த வாஸ்குலர் கேவிட்டி என்ன சொல்கிறாங்க, கிளியோ ட்ரோமம் சொல்கிறோம் ஓகேவா. இது என்னாகும் அப்படின்னா மவுத் சரவுண்டட் பை த ஷார்ட் டென்டல்ஸ், அதாவது மவுத் எப்படி இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியரிங் ஸ்டிங் செல்ஸ் கால்டு த சினோஃப்ளாஸ் அண்ட் நெமட்டோசைட். நெமட்டோசைட் அப்படிங்கிறது இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீட்சிகள் சரியா. அது ஃபுல்லாக என்ன இருக்கும் அந்த ஒரு அனிமல்ஸ் அப்படின்னா, இப்போ ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னா மேலே எப்படி இருக்கும் ஒரு குடை போல் இருக்கும், கீழே வால் வாலாக தொங்கும் சரியா. அது ஃபுல்லாகவே என்னாகும் ஒரு ஸ்டிங் ஒரு வால் போல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது பார்க்க எப்படி இருக்கும், நல்லா வளவளன்னு இருக்கும் சரியா. ஒரு ஆயில் தடவி இருந்தோம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளவளப்பாக இருக்கும். அது போல் தான் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசி போல் வளவளன்னு இருக்கும் சரியா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஜெல்லி ஃபிஷ். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு குடை போல் இருக்கும் சரியா. அது கீழே குட்டி குட்டி வால் போல் பல பலன்னு இருக்கும் ஓகேவா. இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கை ஒரு பாசி போல் இருக்கக்கூடியதுதான் ஜெல்லி ஃபிஷ். இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எதுக்கு குழி. இந்த ஜெல்லி ஃபிஷுக்கு ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னாலே வேரியேஷன் ஸ்ட்ரக்சராக்கு இதோட ஃபங்க்ஷன், இதோட இண்டிவிஜுவல் அதாவது அமைப்பு, இதோட அமைப்பு, இதோட செயல்பாடு, இதோட தனித்துமை, இதோட ஸ்பீசிஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் வேரியேஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். தே ரீப்ரொடியூஸ் போத் ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஸுவல் சரியா. பாலில இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் இரண்டுமே ரீப்ரொடக்ஷன் நடைபெறும். எக்ஸாம்பிள் ஹைட்ரா ஜெல்லி ஃபிஷ் ரெண்டுமே என்னாகும், இதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ செக்ஷுவல் இருக்கும் அண்டு செக்ஷுவல் இருக்கும் சரியா. இதோட ஃபங்க்ஷன், இதோட ஸ்ட்ரக்சர், வேரியேஷன் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடியதான். அது என்னது குழி உடலிகள் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலம் சரியா, பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம்னா தட்டைப்புழு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலம் பிளாட்டி ஹெல்மிந்தஸ் ஓகேவா. ஃபைலம் பிளாட்டி ஹெல்மிந்தஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஓகேவா. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தட்டைப்புழு அப்படின்னு சொல்கிறோம் சரியா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தே ஆர் பயலட்ரலி சிமெட்ரிக்கல், அதாவது இருபக்க சமச்சீர் சரியா, இருபக்க சமச்சீர். ட்ரைப்ளோ பிளாஸ்டிக் அக்ரிமேட்டட் வித் அவுட் பாடி கேவிட்டி அனிமல்ஸ் ஓகேவா. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவடுக்கு உள்ளதாக இருக்கும், உடல் வந்து குழியற்ற விலங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் சரியா. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் பேரசிட் இன் த நேச்சர். அப்போ இது என்ன சொல்கிறோம், பேரசிட்டிக் அப்படின்னாலே ஒட்டுண்ணி சரியா. பேரசிட்டிக் அப்படின்னாலே ஒட்டுண்ணி லைஃப் கூடியது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்டு ஹூக்ஸ் சரியா, உறிஞ்சிகள் அல்லது கொக்கி சரியா, உறிஞ்சு அல்லது கொக்கி. இதோட ஹெல்ப்ஸ் தான் அனிமல்ஸ் டு அட்டாக் இட் அட் த பாடி ஆஃப் த ஹோஸ்ட், அதாவது இதோட ஓம்புயிர் செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா உறிஞ்சு தன்மை உடையதாக இருக்கும், அல்லது என்னது கொக்கி புழு சரியா. இதோட உதவியால் தான் என்ன சொல்லுது ஒட்டிக்கொள்ளும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிடிஷன் அக்கர்ஸ் பை ஸ்பெஷலைஸ் செல்ஸ் கால் ஃப்ளேம் செல்ஸ். தீஸ் வார்ம்ஸ் ஆர் ஹெர்மோ ரேடியஸ் சரியா. இது என்ன சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீக்கமானது ஒரு சிறப்பு வாய்ந்த தொடர் செல்களாக இருக்கும் சரியா. அது வந்து இருபால் உயிரிகள், அது என்ன இருக்கும் இருபால் உயிரிகளாக இருக்கும். இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேவா. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சிங்கிள் இண்டிவிஜுவல் சரியா. மேல் அண்ட் ஃபீமேல் அதோட ரீப்ரொடக்டிவ் என்ன இருக்கும், சிங்கிள் இனப்பெருக்க உறுப்புகளாக இருக்கும் சரியா. இது வந்து ஒரே ஆர்கன்ஸில் நடைபெறக்கூடியதாக இருக்கும் சரியா, ஒரே ஆர்கன்ஸில் நடைபெறக்கூடியிருக்கும். எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூ டேப் வார்ம் சரியா, கல்லீரல் ஃப்ளூ அண்ட் நாடா ஃப்ளூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைலம் அக்கம்லெந்தஸ் ஓகேவா, ரவுண்ட் வார்ம். இது என்ன சொல்கிறோம், உருளை புழு நிமட்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா, நிமட்டேட்டா. இந்த அக்கம்லெந்தஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, அது ஃபஸ்ட்டு
இருபக்க சமச்சீர் மூவாதாவது மூவடுக்கு கொண்ட விலங்குகளாக இருக்கும் சரியா. இது வந்து ஒரு பொய்யான உடற்குழி கொண்டவர்தான் இருக்கும். இந்த நிமிட்ட வந்து எப்படி இருக்கும், ஒரு பொய்யான உடற்குழி கொண்டுதான் இருக்கும். அதாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனித்து வாழ்பவையாக இருக்கும் சரியா, தனித்து வாழ்பவையாக இருக்கும், ஒட்டுணி புழுக்களாகவும் இருக்கும் சரியா. மற்றது வந்து எப்படி இருக்கும், ஒட்டுணி புழுக்களாகவும் இருக்கும் சரியா. தனித்து வாழக்கூடியது ஃப்ரீ லிவிங் சாயில், மண்ணில் வந்து தனித்து வாழக்கூடியதாக இருக்கும். பேராசிட் ஒட்டுணி புழுவாக இருக்கும். இது பொய்யான உடற்குழி கொண்டதாக இருக்கும் ஓகேவா. இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இரு முனைகளுமே என்ன இருக்கும், கூர்மையாக இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு முனையுமே எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்டு அண்டு ஃப்ரண்ட்டு அண்டு பேக் ரெண்டுமே ஒரு கூர்மையாக இருக்கும் சரியா. ஒரு கூர்மையான போத் பாயிண்டட் எண்டுக்கு வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அண்ட் சிக்மெண்ட் அண்ட் கவர்டட் பை திங் கியூட்டிகோல். அதாவது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேற்புறத்தில் எங்கே அப்படின்னா, ஒவ்வொரு கண்டம் கண்டமாக இருக்கும் சரியா, கட்டண்ட மேற்புறத்தில் கியூட்டிக்கல் இருக்கும் சரியா. கியூட்டிக்கலை வர ஒரு மெய்யான உரையில் சொல்லப்பட்டிருக்கும் சரியா. இது வந்து ஒரு தனிப்பால் விதிகள் சொல்கிறோம். அந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபன்ட் டயசிஸ், அதாவது என்னது யானைக்கால், எலிஃபன்ட் டயசிஸ் அதாவது யானைக்கால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காரியாசிஸ் ஓகேவா. அதுக்கப்புறம் ஆஸ்காரியாசிஸ் இது ரெண்டும் என்ன செய்யும், ஒரு நோய் தோற்றுவிக்கலாக இருக்கும் சரியா. இது ரெண்டுமே ஒரு நோய் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் அஸ்காரியாசிஸ், அதுக்கப்புறம் உச்சரே ரியா, உச்சரே ரியா இது வந்து மேல் அண்டு ஃபீமேல், இதுதான் வந்து ரவுண்ட் வார்ம்ஸ். அதுக்கப்புறம் ஃபைலம் அனரேதியா, ஃபைலம் அனரேதியா அப்படிங்கிறது என்னது, வலை திசை புழுக்கள் சரியா. சிக்மெண்டட் வார்ம்ஸ், வலை திசை புழுக்கள் சொல்லுவாங்க. தீஸ் ஆர் பயோலட்ரி சிமிலட்ரிக்கல் அண்டு ட்ரைக்ளோ பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ட்ரூ கிளியோமேட் அனிமல்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருபக்க சமைச்சருடையதாக இருக்கும் சரியா. இருபக்க சமைச்சி மூவடுக்கு உடையதாக இருக்கும். இதோட உடற்குழி உறுப்பு மண்டலங்களாகவும் முதல் உயிரிகளாகவும் இருக்கும். உடற்குழி உறுப்பு மண்டலங்களாக முதல் உயிரிகளாக இருக்கும் சரியா. இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம் சரியா. ஆர்கன் சிஸ்டம் கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ பாடி இஸ் எக்ஸ்டர்னலி டிவைடட் இன்டூ சீக்மெண்ட்ஸ் கால் மெட்டாமரேஸ் சரியா. இப்போது மெட்டாமரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உடலானது மெட்டாமரேஸ் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன கண்டங்களாக பெற்று வளைய வளையமாக இருக்கும் சரியா. அந்த வளையங்கள் வந்து ஒன்று ரெண்டு எப்படி இருக்கும், ஜாயிண்டாக இருக்கும் சரியா. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லலாம், அண்ணுளி. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அண்ணுளின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பு ரிங்காக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், அண்ணுளி. இட் இஸ் கவர்ட் பை மோஸ்ட்லி தின் கியூட்டிக்கல். அதாவது என்ன செய்யும், இதில் வந்து எப்படி இருக்குது, கியூட்டிக்கல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அது மேலோட உள்ளது எப்படி இருக்கும், ஈரப்பசை, எப்பயுமே ஒரு ஈரப்பசை உள்ளதாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டா அண்டு பாராபோடியாக்கள், சீட்டா அண்டு பாராபோடியாக்கள் இது ரெண்டு என்ன செய்யும், சீட்டாவும் பாராபோடியாவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு லொக்கமோஷன் ஆர்கன்ஸாக செயல்படும். எது சீட்டா பாராபோடியா. அதுக்கப்புறம் செக்ஸ் மேல் பி செப்பரேட் ஆர் யூனிட்டட் ஹெர்மோபோர்டைஸ். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருபால் அல்லது ஒரு பால் உதவியாக இருக்கும். இது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரிஸ் சரியா, நீரிஸ் எர்த்வாம் லீச், நீரிஸ் எர்த்வாம் லீச். இந்த எர்த்வாம் எர்த்வாம் வந்து உங்களுக்கு தெரியும் சரியா, அது வந்து ஒவ்வொரு கண்டமாக இருக்கும். இந்த கண்டம் எல்லாம் ஜாயிண்டாக இருக்கும். அந்த முன் அது வந்து முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியா. இதுதான் எர்த்வாம் லீச் அப்படின்னா, அந்த அட்டை பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு தட்டையா, அதுதான் வந்து எர்த்வாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலம் ஆர்த்தோபோடா, ஃபைலம் ஆர்த்தோபோடா. இது என்ன அப்படின்னா கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபைலம் ஆர்த்தோபோடா வந்து கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கணுக்காளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் கிங்டம். ஆர்த்தோபோடாவில் வந்து ரொம்ப நீளமான ஃபைலம் சரியா, நீளமான தொகுதி வந்து இந்த கிங்டம் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயலட்ரியல் அண்டு சிமெட்ரியல் அண்டு ட்ரைபோ பிளாஸ்டிக் அண்டு கிளியோமேட் அனிமல்ஸ். இது என்னது, இருபக்க சமைச்சி மூவடுக்கு சமைச்சி உண்மையான உடற்குழி விலங்குகள் இது எல்லாமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, இதோடைய டிசிபிள் ஹெட் த்ரோப் அண்டு அப்டோமன். இதில் பார்த்தீங்கன்னா ஆகும் தலை மார்பு வயிறு இது எல்லாமே என்ன செய்யும், தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இந்த பாடி இஸ் டிசிபிள் இன்டூ ஹெட்
த்ரோக்ஸ் அண்ட் அப்டாமன் இந்த பாடியில் வந்து தனித்தனியாக இது தலை இது வந்து வயிறு இது வந்து அப்டாமா அதாவது வால் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிச்சுருக்கோம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈச் த்ரோரஸ்மன் பியர்ஸ் வைட்டட் ஜாயிண்ட் எக்ஸ் அதாவது இந்த இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எக்கு ஃபுல்லாகவே லெக்கு என்ன இருக்கும் அப்படியே ஜாயிண்டாக இதாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் இந்த மேட் ஆஃப் த கைட்டீன் அண்ட் இஸ் செப்ட் பெரிடியோ கெலி அஸ் அனிமல் க்ரூஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி இணைப்பு கால்கள் பெற்றிருக்கும். இது வந்து கைட்டின் இது வந்து ஏதோ இந்த உரை வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா கைட்டின் அப்படிங்கிற ஒரு உரையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இதோட க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வளர்ச்சி போது என்ன செய்யும் ஒவ்வொரு காலடைக்காக அது என்ன செய்யும் உதிருவோம் மவுல்டிங் மவுல்டிங் அப்படிங்கிறது தோல் உரிச்சிடும் சரியா. கொஞ்சம் நாள் கழிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா தோலை வந்து உரிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு மீண்டும் என்ன செய்யும் அந்த மேற்பரப்பு துறை வந்து மீண்டும் உருவாக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடி கேவிட்டி ஃபில்டு த ஹீமோலிம் அதாவது உடற்குள்ளே வந்து ஹீமோ லிம்ப் அப்படிங்கிற ஒரு பிளட்டால் சூழப்பட்டிருக்கும் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இது என்ன செய்யும் இந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லாகவே என்ன செய்யும் ஒரு ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் திறந்த வகையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரோட் த பாடி சர்ஃபேஸ் அதாவது சுவாசித்தலும் போது தோல் அதாவது மேலே பாடியோட சர்ஃபேஸ் மேல் பகுதியில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஹில்ஸ் ஆர் ஹில்ஸ் சரியா ஹில்ஸ் ஆஃப் ட்ரக்கியா இது வந்து என்னாகும் மூச்சுக்குழல் மூலமாக தான் என்ன செய்யும் சுவாசம் வந்து நடைபெறும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரீஷன் அக்யூஸ் பை மால்பீஜியன் டியூப்லெஸ் ஆஃப் கிரீன் கிளான்ஸ் அப்போ சுவா இது கழிவு நீக்க உறுப்பு சரியா கழிவு நீக்க உறுப்பு வந்து மால்பீஜியன் குழல் அதுக்கப்புறம் கிரீன் கிளான்ஸ் அதாவது பச்சை சுரப்பி இது மூலமாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணுக்காளிகள் வந்து காணப்படும் சரியா. இது வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் என்ன செய்யும் தனித்தனியான பிளான் தனித்தனியான உயிரிகளாக உள்ளது சரியா. மேல் அண்ட் இது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே தனித்தனியாக இருக்கக்கூடியது செக்ஸுவல் வந்து செப்பரேட்டாக இருக்கும் சரியா. செக்ஷுவல் வந்து செப்பரேட் தனித்தனியாக நடக்கூடியது எக்ஸாம்பிள் ப்ரான் கிராஃப் காக்ரோச் மில்லிபேட் அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபேட் ஸ்பைடர் ஸ்கார்பியன் ஓகேவா. இது எல்லாமே என்னது ஆர்த்தோபோடா அனிமல்ஸோட ஜாயிண்டாக இருக்கக்கூடியது ஓகேவா. அதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேட் இது வந்து என்னது பூரா சரியா மில்லி பேட் இது வந்து அட்டை சரியா. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேட் ஃபுல்லாகவே அந்த கால்கள் எல்லாமே ஜாயிண்ட் இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைட் அப்போ அட்டை இது எல்லாமே என்னது கால்கள் வந்து ஜாயிண்டாக இருக்கும் கண்ட கண்டமாக இருக்கக்கூடியது. இது வந்து பிளட் வந்து கிரீன் சரியா கிரீன் கிளான் மால்பீஜியன் பச்சை சுரப்பிகள் மால்பீஜியன் இருக்கக்கூடியது. இது வந்து என்ன செய்யும் தோல் மூலமாக தான் என்ன செய்யும் சுவாசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபைலம் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் சரியா பயனமிக்கல் அமிக்கல்ச்சர் அதாவது இரு சொல் பெயர்முறை பார்த்தோம் இன்வெர்பிரேட்டா பார்த்தோம் அதில் வந்து ஃபைலம் பெரிஃபோரியா அதுக்கப்புறம் கிளியோடென்ட்ரா அதுக்கப்புறம் பிளாட்வார்ம்ஸ் பார்த்தோம் ரவுண்ட் வார்ம்ஸ் பார்த்தோம் சிக்மன் வார்ம்ஸ் பார்த்தோம் ஓகேவா. அனிமல்ஸ் வித் ஜாயின்ட் லெக்ஸ் பார்த்தோம் ஓகேவா. இது ஃபுல்லாகவே என்னது நம்ம இன்வெர்பிரேட்டா ஓகேவா. இது ஃபுல்லாக பார்த்தோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்து பார்ப்போம் ஓகேவா. இதில் ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் கேட்கலாம் ஓகேவா. Thank you, students.